அன்பின் வணக்கம். தேன்கூட்டில் இது புத்தகங்கள் பேசுகிறது. இன்னைக்கு புத்தகங்கள் பேசட்டும்ல, நம்ம பார்க்க போறது தோப்பில் முகமது மீரான் எழுதின துறைமுகம் அப்படிங்கிற ஒரு நாவல். தோப்பில் முகமது மீரான் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர். கேரளாவில் வந்து சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்கிறாரு. சாய்வனார் கலைகளுக்கு நினைக்கிறேன் 97 வாங்கினாருன்னு நினைக்கிறேன், 90களில் வாங்கினார். ஒரு ஒரு மிக நல்ல ஒரு அற்புதமான மொழி வளம் வந்து அவர்கிட்ட ரொம்ப நல்லாயிருக்கும். வாசிக்கும் பொழுது ரொம்ப அற்புதமான ஒரு மொழி வளம். பிறகு மக்களினுடைய அடிப்படை வாழ்க்கை பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் ரொம்ப அழகாக எடுத்து சொல்லக்கூடிய ஒரு எழுத்துக்கு சொந்தக்காரர் அப்படின்னு சொல்லலாம். கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர், தமிழ் மலையாள எழுத்தாளர்னு சொல்கிறாங்க. நிறைய மொழிபெயர்ப்புகளும் கொடுத்துருக்கிறாரு. சிறுகதைகள், சிறுகதை தொகுத்துகள், தொகுப்பு இருந்திருக்கு, புதினங்கள் வந்திருக்கு. அவருடைய ஒரு நாவலான துறைமுகம், இதில் பின்னட்டையில் எழுதியிருக்கிறது சொல்கிறேன் பாருங்களேன். குமரி மாவட்டத்தில் துறைமுகத்தை ஒட்டிய ஒரு கடற்கரை கிராமத்தில் வாழும் இஸ்லாமிய சமுதாயத்தின் கதை. ஆனால் இன்றைக்கும் எல்லா இடங்களிலும் வாழும் எல்லா சமுதாயத்தினரோடும் பொருந்தி போவது. எழுத்தில் நாவல் முடிந்து விட்டாலும் நம்முள் நீள்கிறது. ரொம்ப சத்தியமான உண்மை இது. இந்த நாவல் வந்து பொதுவாக வந்து ஒரு கதை என்பது ஆரம்பமும் முடிவும் அற்றது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதேனும் ஒரு கதையுடைய ஏதே ஒரு பகுதியிலேருந்து நம்ம வாசிக்க ஆரம்பிக்கிறோம், இல்லை நமக்கு எழுத்து கிடைக்குது, அதுக்கு முன்னாடி அங்கே கதை இருக்குது. சரி, அப்படி முடிஞ்சதுக்கு பிறகு அங்கே கதை இருக்குது. இது வந்து பொதுவாகவே சொல்லுவோம் இல்லையா. இந்த நாவல் வந்து வாசிக்கும் பொழுது ஒரு ஒரு சித்திர மாசத்துல தடவை நெத்திலிப்பாடு இருக்குமா, மீன் வந்து நிறைய கிடைக்குமா, கிடைச்சா அந்த வருஷம் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிற ஒரு மொமெண்ட்ல இந்த கதை ஆரம்பிக்கும். அதே மாதிரி எல்லாம் இருந்தும் எல்லாம் கிடைச்சும் பிறகு எதுவுமே இல்லாமையும் எதுவுமே கிடைக்காமையுமாக வாழ்க்கையினுடைய பல்வேறு சுழல்களில் சிக்கக்கூடிய அந்த கிராம மக்களின் வாழ்க்கை அப்படியே காமிச்சு வந்து ஒரு இடத்துல எல்லாம் முடிஞ்சு போற ஒரு இடம், முடிஞ்சு போறோன்னா பிறகு நிச்சயமாக வாழ்க்கை இருக்கு இல்லையா. இந்த இடத்துக்கு பிறகு வேறு ஒன்று, எந்த ஒரு முடிவுமே வேறு ஒரு தொடக்கத்தை தான் கொடுக்க முடியும். அப்படியாக வேறு ஒரு தொடக்கத்துக்கு போடக்கூடிய விதையாக இருந்து இந்த கதை முடியும். கதை அப்படின்னா, இந்த கதைக்குள்ள வாழ்ந்த மாந்தர்கள் வந்து நமக்கு என்ன இருக்குன்னா, அந்த கதை முடிஞ்சதுக்கு அப்புறமும் அவங்க அப்படி நம்ம பக்கத்துல மீரான் பிள்ளை தான் அந்த கதையோட முக்கியமான கதாபாத்திரமா நான் நினைக்கிறேன். அவருடைய மகன் தான் காசு. அவன் தான் ஒரு போராளியாக, ஒரு ஒரு இஸ்லாமிய சமுதாயத்திலிருந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு போராளியாக வருவான். மம்மா தாஜி வருவார், ஆக்சுவலா முகமது ஹசன் தாஜி, ஹாஜி ஹாஜி அவர். அவருடைய அது ரொம்ப சின்ன சின்ன இடத்துல வந்திருந்தாலும் ரொம்ப ரொம்ப கனெக்டிவாக இருக்கும். நம்ம அவரோட நம்மளால் அவ்வளோ அழகாக பொருந்தி போக முடியும். ஆன விழுங்கி ஓசா இருப்பார். அந்த அந்த கேரக்டர் ரொம்ப ஒரு 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 வேறு மாதிரியான ஒரு கோபத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்கும். மீரா சார் நமக்கு ரொம்ப ஒரு பிடித்தமான ஒரு கேரக்டராக இருப்பார். ரொம்ப அற்புதமான ஒரு பாடகராகவும் இருப்பார் அவர். இப்படிக்கு ஈனா பீனா கூணான்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் நமக்கு நேரில் நம்ம கடைசரையும் கதைக்குள்ளே வரமாட்டார். நமக்கு எப்படி இருக்குன்னா நேரில் கிடச்சா அவரை கொண்டுறோம்டா அப்படின்ற ஒரு மனநிலையை நமக்குள்ளேயே வந்து கொண்டு வருவாங்க. அந்த அந்த மனநிலை தான் ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். ஒரு ஒரு கதாபாத்திரத்தை நாவலுக்குள் கடைசரிக்கும் அவர் ஒரு சும்மா பேசலாம். அவர் அங்கே இருக்கார், கொழும்புல இருக்கார் அவர் அங்கேருந்து என்ன பண்ணுறாருன்றது மட்டும்தான். அவர் இருந்தால் வரப்போறாரு, இப்போ வரப்போறாரு, இருந்தால் நாளைக்கு வந்துடுவார். அந்த வரைக்கும் நாவல் போகும். ஆனால் அவர் கதைக்குள்ளே வரவே மாட்டார். ஆனால் அவர் மேலே நமக்கு வரும் பாருங்க ஒரு கோபம், உக்கிரமான கோபத்தை வந்து அந்த ஒரு நல்ல வேறு. இந்த நாவல்கள் வாசிக்கும் போது இந்த யுக்தி எனக்கு புதுசாக இருந்தது. புதுசுன்னா நான் வாசித்ததில், இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு யுக்தியாக இருக்கலாம். என்னுடைய வாசிப்பு அனுபவத்தில் ஒரு கதாபாத்திரம் கதைக்குள்ள கடைசி வரைக்கும் வரல, ஆனா அந்த கதையினுடைய மிக முக்கியமான இவ்வளவு பிரச்சனைக்கு யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த கதாபாத்திரம்தான். அது மட்டும் ஒழுங்கா இருந்துச்சுன்னா இந்த கதையே கிடையாதுன்ற மாதிரியான ஒரு கதையே கிடையாதுன்னு சொல்ல முடியாது, இந்த பிரச்சனைகளே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். பிறகு இந்த மண்ணுக்குள்ள வாழக்கூடிய ஒரு மீனவ கிராமம் அது. இந்த வருஷம் சித்திர மாசத்துக்கு நல்ல நெத்திலி வந்துச்சுன்னா, நிறைய மீன் கிடைச்சதுனா, மீன்பாடு நல்லா இருந்ததுன்னா எல்லா பிரச்சனையும் தெரியலாம். வீட்டில் ஒழுகிறத நிறுத்திடலாம், வாங்கின கடனை கொடுத்துடலாம், வச்ச நகையை மூட்டுறலாம், இப்படின்னு ஒரு ஒரு குடும்பத்துக்குள்ளேயும் ஒரு கதை இருக்கும். இப்படி எல்லாம் பண்ணி இவங்க என்ன பண்றாங்க, இங்க இருந்து கொழும்புக்கு வந்து அந்த மீனை அனுப்புறாங்க கருவாடாக்கி. அங்கதான் அந்த ஈனா பீனா கொரெக்டர் இருக்கிறாரு, அங்கேயே இருக்கிறாரு. அவர் இங்கே வரமாட்டார், வருவார் 5 வருஷத்துக்கு 1 வருஷத்துக்கு 1 வருவாருன்னு நினைக்கிறேன். அவருக்கு வந்து உங்க நீங்க வந்த சரக்கு வந்து தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு, நீங்க கொடுத்ததுல வந்து நஷ்டமாயிருச்சுன்னு ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு கதை. இதுக்குள்ள நடுவில் தோத்து போன ஒரு முதலாளியும், முதலாளி தோத்து போய் செத்து போனதை தாங்க முடியாம தற்கொலை செய்து கொண்ட ஒரு வேலையாளும் உள்ள வருவாங்க. இப்ப நமக்கு பெரிய ஒரு வழியை கொடுத்துட்டு போவாங்க.
இப்படி இத்தனை பேருடைய வாழ்க்கையை நிர்மூலமாக்க ஒற்றை முதலாளியால் முடிகிறது. ஏனென்றால் அவன் முதலாளி. இந்த முதலாளித்துவம் அப்படிங்கிறது எவ்வளவு ஆழமா இருக்கு, எவ்வளவு நகங்கள், நீண்ட நீண்ட நகங்கள் கொண்ட கையை வச்சுக்கிட்டு இருக்கு, கோரக்கைகளை வச்சுக்கிட்டு இருக்குன்றது ஒரு பக்கம். பிறகு இந்த மக்கள்கிட்ட மூட நம்பிக்கைன்றது எவ்வளவு தூரம், இந்த கதை நடக்கும் காலகட்டம் 1940கள். அப்போ வந்து இவங்களுக்கு அவர் ஒரு இடத்துல கேட்டிருப்பாங்க, காந்தினா யாரு, இந்தியானா என்ன அப்படின்னு கேட்பாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த ஊரை தாண்டியே அவங்களுக்கு எதுவும் தேவையில்லை. அதிகபட்சம் அங்கிருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கிறது கொழும்பு, அவ்வளவுதான். கொழும்புல இருந்து நம்ம பொருள் அனுப்புகிறோம், அங்கிருந்து காசு வரணும். இதை தாண்டி மூன்றாவது ஆள் இதில் முகமது அலி ஜின்னா. நம்மளாம் ஜின்னா கட்சியில் சேர்ந்துருவோம், ஏன்னா ஒரு இஸ்லாமிய. ஸோ இந்த இஸ்லாமிய மக்களுக்கு இடையில இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகளுடைய வேர்களை தொட்டும் அதையே வந்து காசுன்னு ஒருத்தர் வந்து, ஏன் இப்படி இருக்கீங்க, வெளியே வாங்க. அங்கே ஒரு இடத்துல சொல்லுவாங்க, நீங்கள் பேப்பர் வாசிக்கிறதோ இல்லை வந்து ஸ்கூலுக்கு போகிறதோ வந்து கூட ஹராம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ அது தவறு. அப்போ இந்த மம்மதாஜ் வர்றப்ப ஏன் பக்தின்ற பேரில் இப்படி மூட நம்பிக்கையில் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவரும் ஏதாவது செய்யறதுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைப்பாரு. முடி வச்சு இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அப்பப்போ வந்து பிரசங்கம் பண்ணிட்டு போகக்கூடிய சில அவுளியாக்கள்னு சொல்லலாம், இல்லை சில சில சிலர் வர்றாங்க, அவங்க ஒரு ஒருத்தருக்கும் பேர் இருக்கு, பிரசங்கம் பண்ணக்கூடிய பிரசங்கிகள் வர்றாங்க இல்லையா, அதுல யாராவது இவங்களை வந்து வீணாக்கிட்டு போயிடறாங்க. இப்போ மக்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா, ஏதேனும் ஒன்று கொடுக்கப்படும் பொழுது அதை பற்றி கொண்டு அப்படியே பின்தொடர்பவர்களாக இருக்கிறாங்க. நம்ம அவங்கள நம்ம குறை சொல்லக்கூடாது. அப்படியாக பின்தொடர வைக்கப்பட்ட அந்த அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு நம்ம வந்து யோசிக்க வேண்டிய ஒரு இடத்துல இருந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை தான் காசியம் சொல்லுவோம், இவங்க சொல்றதெல்லாம் அப்படியே நம்பாதீங்க, இதுக்குள்ள என்ன இருக்கு, ஏன் இதை செய்யறோன்னு கேளுங்க, கேட்க மாட்டாங்க. ஸோ இதுக்குள்ள இவங்களுடைய பொருளாதார நிலைமை பயங்கர சிக்கலுக்குள்ள போகும். பிறகு அந்த பொருளாதார நிலைமை ஒரு காலத்தில் மிக சிறப்பா இருந்ததை நினைச்சு பார்த்துப்பாங்க. பசியிலையும் பட்டினியிலையும் ஒவ்வொரு குடும்பமும் சீரழிஞ்சுக்கிட்டே இருக்கும், ஒரு குழந்தை இறந்தே போகும். இப்படியாக அந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒரு கிராமத்தின் கதையாக மட்டும் இதை நம்ம பார்த்து கடந்து போயிட முடியுமா, இல்லை இது ஒரு இஸ்லாமிய கதை அப்படின்னு நம்ம போயிட முடியுமானா, இல்லை. நீங்க நான் இதில் பேர்லாம் சொன்னேன் இல்லையா, முகமது பில்ல, மீராசா, ஒசா, காசிமு, இதுக்கெல்லாம் நீங்கள் அப்படியே எடுத்துக்கிட்டு கிருஷ்ண கண்ணன் குமாரு வேலு அப்படின்லாம் போட்டபடியே அந்த கதையை எழுதுங்களேன், மிகச்சரியா இருக்கும். அப்படியே அந்த பேரெல்லாம் தூக்கிடுங்க, தூக்கிட்டு யோசேப்பு, மேரி, வேற என்ன அந்த மாதிரி கிறிஸ்துவ பேர்கள் எல்லாம் நீங்க வந்து உள்ள சேர்த்து டேவிட்டு அப்படின்னு எல்லா பேரையும் போட்டு அந்த கதையை கேட்டு பாருங்களேன், கதை சரியா இருக்கும். இது ஒரு இனத்தை பற்றிய கதை அல்ல, எல்லா இனங்களுக்கும் பொருந்தி போகக்கூடிய எல்லா மக்களுக்குமான ஒரு கதை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுல இந்த சமுதாயம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு விஷயம், அவங்களுடைய பண்பாடுகள் என்ன, கலாச்சாரங்கள்லாம், அவங்க எதை பின்பற்றினாங்க, எதை வந்து மறுத்தாங்க, ஏன் பின்பற்றினாங்க, ஏன் வந்து அதை மறுத்தாங்க அப்படிங்கிறதுக்கான காரணங்களை தெரிஞ்சுக்கும் பொழுது இது ஒரு வேறு ஒரு கதை களத்துக்குள்ள போகுது, அப்படிதான் நம்ம இதை எடுத்துக்க முடியும். அதே போல இது ஒரே ஒரு கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்க அந்த ஒரு கிராமத்துக்கான கதையா, இல்லை. இதே போல பொருளாதார சிக்கல்களை சந்திச்சு, இதே போல மீன்பாடு இல்லாம மாட்டிக்கிட்டு, இதே போல ஏதோ ஒரு முதலாளி கையில சிக்கிக்கிட்டு தவிக்கக்கூடிய எந்த ராமேஸ்வரத்துல இருந்து நீங்க இந்தியா முழுசும் கூட எடுத்துக்கலாம், இல்ல உலகம் முழுதும் இருக்கான்னு எனக்கு தெரியல, முழுக்க முழுக்க உலகம் முழுதுமே சொல்லலாம், தப்பு இல்லை. ஒரு கடலை மட்டுமே சார்ந்து வாழக்கூடிய அந்த மண் மொத்த இந்தியாவில் பாருங்க, இல்ல உலகம் முழுசுமே பாருங்களேன், மூணுல ஒரு பங்கு தான் வந்துட்டு நிலைமை, மீது எல்லாமே கடல். அப்ப அந்த கடலை சார்ந்து வாழக்கூடிய மக்களினுடைய நிலைமை என்னங்கிறத நம்ம யாருமே கேட்கறது இல்லை. எப்பயாவது புயல் வந்தா, பிரச்சனை வந்தா மட்டும்தான் அவங்களை திரும்பி பார்க்கும். அவங்களுடைய வாழ்க்கை பெரும் பிரச்சனைகளுக்கும் சிக்கல்களுக்கும் பொருளாதார தட்டுப்பாடுகளுக்கும் முதலாளித்துவத்தின் நசுக்கல்களுக்கும் இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு கதை அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ஒரு நல்ல ஒரு வாசிப்பு அனுபவத்திற்கு மிக முக்கியமான ஒரு கதை, ஒரு நாவல் இது. வாசிப்புக்கு எப்படி இருக்கும்னா, பிறகு அது முழுக்க முழுக்க வட்டார வழக்கு எழுதப்பட்டிருக்கும், அது ரொம்ப முக்கியமான விஷயம். எதிர் திசையிலிருந்து மீராசா குளித்து விட்டு வருவதை மீரான் பிள்ளை கண்டார். நனைந்த துண்டை உடுத்து அதன் மேல் கருத்த பெல்ட் கட்டி அதில் நீண்ட மடக்கு கத்தியை செருகியிருந்தான். உடுத்து இருந்த துணியை துவைத்து காற்றில் உளர இரு கைகளையும் உயர்த்தி தலைக்கு மேல் பிடித்திருந்தான். காற்றில் துணி பறந்து கொண்டிருந்தது. என்னப்பா மீராசா, மீரான் பிள்ளை விசாரித்தார். என்னப்பா மீராசா, மீரான் பிள்ளை விசாரித்தார். இந்த வருஷம் நல்ல நெத்திலிப்பாடு காணும், போன வருஷம் இப்படித்தான் சொன்னானுவோ, எங்க பட்டது, பட்டத்தானே வீட்டில் தீ பத்தலாம், கடப்புறத்துல செழிப்பு இருந்தா தானே நாடு செழிக்கும், கஷ்டமும் நஷ்டமும் கடப்புறத்தை நம்பி இருக்கேன், நமக்கு தானப்பா இந்த வருஷம் சித்திரை சதிக்காது, நமக்கு கொழும்புக்கு கெட்டலாம் காக்கா, கெட்டணும் தான் நினைக்கேன் காக்கானா அண்ணன்,
இந்த வருஷம் கொழும்புக்கு நம்ம கெட்டலாம் காக்கா, கெட்டணும்னு தான் நினைக்கேன். எல்லாத்துக்கும் சித்திரை பிறக்கட்டும், பார்ப்போம். என்ன அவுப்பில் காக்கா சம்பகட்டை விழிச்சிருக்காரு, நான் பார்ப்போன்னு சொன்னேன். ஏன் மீரா சார், நீ நம்மளை விட்டுறாத. அதை எப்படி இந்த சம்பகட்டை இங்கே இப்போ சம்பகட்டை ஆள் தட்டுப்பாடு, கடப்புறத்தில் ஒன்றும் இல்லைன்னு எல்லா ஒன்றும் நாலா பக்கம் பழப்பு தேடி போனான். நீ நம்ம கை விட்டுறாத, நான் சாவுது வர உங்கள் கெட்டுக்காரன் தான் காக்கா. தலைக்கு மேல் காற்றில் பறந்து கொண்டிருந்த துணியை தொட்டு பார்த்தான், உணரவில்லை. எங்கே போயிட்டு வரா? எரமந்துறைக்கு போனேன், மரத்துக்கு அஞ்சாறு கொழுவை உண்டு, அதை கீழே போட்டு கொடுத்துட்டு வரேன். 4-5 ரூபா கிடச்சிது, புள்ளியலுக்கு கிழங்கு வாங்கணும். நேரத்தை போனால் அந்தி கடையில் வல்ல மீனும் வாண்டலாம். நான் போட்டா? நீ நேரத்தை போ. நடந்து நீங்கும் மீராசாவை பார்த்து நின்றார். அவன் உடல் மெலிந்து விட்டது. எவ்வளவு குண்டாக இருந்தது! நல்ல கட்டு மஸ்தான உடல், ஆங்காங்கே தசைகள் உருண்டு திருண்டு இருந்தன. கழுத்தில் நரம்புகள் புடைத்து நின்றன. கைகளுக்குத்தான் எவ்வளவு சக்தி! எந்தவித தளர்ச்சியுமின்றி 500-600 கட்டுகள் ஒரே மூச்சில் கட்டுவான். மீராசா லாரி வந்தாச்சு, உடன் கட்ட வேண்டும் என்று சொன்னால் போதும். எத்தனை மணிக்கு வேணும்? 12 மணிக்கு தருவியா? 11:30 தாரேன், பம்பரம் போல் சுழல்வான். சில வேளை 11:30 லாரி பாரம் ஏற்று புறப்பட்டு போயிருக்கும். திறமையானவன். இன்று வெறும் எலும்பும் தோலும். கடற்கரையில் மீன்பாடு குறைந்தது முழு பட்டினியும் அரை பட்டினியும். அவனுக்கு எவ்வளவோ சுமைகள். நாளை இந்த குழந்தைகள், சம்பை கட்டுவோர் பலரும் பல இடங்களுக்கும் சென்று விட்டனர். சிலர் கொழும்புவிற்கு சென்றனர், சிலர் ஓட்டலில் வேலை தேடி சென்றனர், சிலர் சுமைதூக்க சென்றனர். காக்கா, சப்தம் கேட்டு மீரான் பிள்ளை திரும்பி பார்த்தார். நூக்கண்ணு, நீ எப்பண்டா வந்தா? மீரான் பிள்ளை கேட்டார். 2 நாள் ஆச்சு. ஏன் வந்துட்டா? நான் கள்ளத்தோன்ல இல்லையா போனேன்? 5-6 நாள் நின்னேன், எவனோ சொல்லி கொடுத்துட்டான். போலீஸ்காரன் பிடிச்சி கொடுத்து துணியோட கப்பல் ஏற்றி விட்டான். நம்ம ஊருக்காரனும் குசும் பிடிச்சவனு, சாவும் விட மாட்டான், பிளக்கவும் விட மாட்டான். உங்களை தேடி வீட்டுக்கு போனேன், நீங்கள் கடப்புறத்துக்கு போயிருக்கீன்னு சொன்னாங்க. என்ன விசேஷம்? ஒன்றும் பிழப்பில்லை. நீங்கள் துறக்கு சம்பக்கட்ட போகும்போ உங்கள் கூட நானும் வரேன். எனக்கு என்னவாவது ஒரு சிம்பளம், சின்ன சம்பளம் தந்தால் மதி. சித்திர பிறக்கட்டு பார்ப்போம். கொழும்புல நெத்திலி கருவாட்டுக்கு நல்ல பிரியம். என்ன பிரியம் இருந்தாலும் நமக்கு விசேதானப்பா கிடைக்கும். அது சரிதான். கடப்புறத்தில் ஒரு புறக்கட்டி புட்டு பயிறு கச்சோடம் செய்யலான்னு பார்த்தேன். புறக்கட்ட கையில் காயில்லை. அந்த அளவுக்கு தானே உங்ககிட்ட கேட்கலான்னு வந்தேன். மீன்பாடு பார்த்துட்டு நானே உழிக்க ஆள் அனுப்புவேன். சரி காக்கா, இப்படியாக சொல்லும். இதில் நமக்கு நிறைய வார்த்தைகள் வந்து என்ன அப்படின்னு பொருள் புரியாமல் போகும் பொழுது கீழேயே வந்து அந்த எண்கள் அந்த வார்த்தைகளை கொடுத்து கீழே அதற்குரிய விளக்கம் வந்து கொடுத்துட்டு வரும். ஒரு 100 வார்த்தைகளுக்கு மேலே கிட்டத்தட்ட 120-110 அந்த அளவுக்கு 110 கிட்ட வந்து வார்த்தைகளுக்கான விளக்கங்கள் இருக்கும். அதனால் அங்கே அந்தந்த பக்கத்துலேயே இருக்கிறதுனால நமக்கு அது வாசிக்கும் போது அவ்வளவு சிரமமாக இருக்காது, ரொம்ப சுவாரஸ்யமாகவும் இருக்கும், ரொம்ப வழியோடையும் இருக்கும். வாசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான நாவலாகவும் இருக்கும். நிச்சயமாக நீங்கள் இந்த நாவலை வாசிச்சு பாருங்கள். பிறகு உங்களோட வாசிப்பு அனுபவத்தை என்கிட்ட சொல்லுங்கள், பகிர்ந்துக்கங்க, எல்லார்கிட்டையும் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். அன்பின்